सर्वमंगल मांगल्ये शिवे शर्वार्त शादगे सरण्ये त्रयंबगे गौरी नारायणी नमस्तुदे हेडलाइन टीवी चैनल नेयर्गलुक्कु अन्बांद वनक्कम ना उंगा रेवती राजेश कन्ना सो इंद वार पलन एप्पडी इरुक्कुन्नु पेस वंदिरुक्केन आंगिल पड़ी पाथिंगन्ना एट्टाम तेदी पदिनोराम मादम 2021 आंडु मुदल पदिनालाम तेदी पदिनोराम मादम 2021 आंडु वरैक्कुम் உண்டான வார பலன் பார்க்க போறோம். தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐப்பசி மாதம் 22ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் உண்டான பலன் பார்க்க போறோம். சரி, இந்த வாரத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வாரத்துல வந்து துலா ராசியில வந்து பாத்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் புதன் மூணு பேரும் சேர்க்கை பெற்றிருக்காங்க. குரு சனி சேர்க்கை பெற்றிருக்காங்க. சுக்கரன் இந்த வாரத்தோட தொடக்கம் சுக்கரன் சந்திரன் சேர்ந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த வாரம் வந்து உங்களுக்கு வந்து துலா ராசியிலேருந்து மகர ராசிக்குள்ள எல்லா கிரகத்தோட சேர்க்கையும் நாளே கட்டத்துக்குள்ள எல்லா கிரகமும் ராகு மட்டும் ரிஷபத்துல வருவாரு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையான காலபுஷ தத்துவப்படி கேந்திர ராசிகள்ல இந்த கிரக சேர்க்கையும் பாக்கிய ராசிகள்ல இந்த கிரக சேர்க்கை சேருதுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பான அம்சமா இருக்க போகுது. அதுலயும் வந்து சூரியனும் புதனும் புதன் வந்து பாத்தீங்கன்னா நட்பு வீட்டுல வராரு. அப்ப இப்ப எல்லாருக்கும் ஸ்கூல் ஓபன் ஆயிடுது. இப்ப கல்வியில வந்து எல்லாருமே சிறப்பு அடையணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் கண்டிப்பாக புதன்கிழமை கண்டிப்பா, அதாவது உத்தர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் அன்னைக்கு இருக்கு. அப்ப இந்த வாரம் வந்து லட்சுமி ஹயக்ரீவரை மனசார பிரார்த்தனை பண்ணி அவருடைய மூல மந்திரத்தை 21 முறை சொல்லி பானகம் நைவேத்தியமா வச்சு அதை குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த வழிபாடோட ஒரு கல்கண்டு டைமண்ட் கல்கண்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த கல்கண்டு வந்து ஒரு 100 கிராம் வாங்கி வச்சு வழிபாடு பண்ணுங்க. துளசியால அர்ச்சனை செய்து 21 முறை மந்திரத்தை சொல்லி மனசார பிரார்த்தனை செய்யுங்க. அந்த டைமண்ட் கல்கண்டை ஒரு டபால் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னையிலேருந்து 48 நாளைக்கு தினைக்கும் குழந்தைக்கு காலையில எழுந்தான ஒரே ஒன்று சின்னதா எடுத்து வாயில கொடுத்து ஒரு தேன் ஒரு ஸ்பூன் கொடுத்துருங்க. அந்த குழந்தை வந்து என்னதான் கிரக ரீதியான மந்த நிலை வந்தாலும் அந்த குழந்தையுடைய புத்தி கூர்மையை அதிகப்படுத்தி கொடுப்பாரு இந்த லட்சுமி ஹயக்ரீவர். படிப்புல சிறந்து விலகக்கூடியது. ஏன் லட்சுமி ஹயக்ரீவர் ஸ்ட்ரைட்டா ஹயக்ரீவரே கும்பிடலாமே அப்படின்னு சந்தேகமும் வரும். சுக்கரன் சொல்லக்கூடிய துலாத்துல சுக்கரனுடைய அதிதேவதை லட்சுமி. அப்ப சுக்கரன் சொல்லக்கூடிய துலா ராசியில இந்த புதன் சூரியன் சேர்ந்திருக்கிறதுனால கண்டிப்பாக லட்சுமி ஹயக்ரீவரை நீங்க வழிபாடு செய்யும் போது கண்டிப்பா குழந்தைகள் ஞானம் பெறுவார்கள். சரி, இப்ப எல்லாருமே படிக்கிறோம். இப்ப ஒரு உத்தியோகக்காரர்கள் இருக்காங்கன்னா அந்த உத்தியோகத்துல மேல் உத்தியோகத்துக்கு அதுக்கு ஒரு படிப்பு. நிறைய பேர் இப்ப ஜோதிடத்துல இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டாங்க. ஒரு ஒரு டாபிக் டெய்லரிங் அந்த மாதிரி எந்த விஷயமா இருக்கட்டுமே அவங்க அந்த கல்வியில சிறந்து விலக, ஞாபக மறதின்ற ஒரு வியாதி அடியோட விலக இந்த லட்சுமி ஹயக்ரீவரை சங்கல்பம் எடுத்து புதன்கிழமை அன்னைக்கு வழிபாடு பண்ணுங்க. எப்படி உங்களோட ஞானம் நாலேஜ் எப்படி வளருதுன்னு தெரியும். புதன் தான் ஒரு ஜாதகத்துல புத்திகாரகன் அழைக்கப்படுறவர், வித்யாகாரகன் அழைக்கப்படுறவர். அதனால லட்சுமி ஹயக்ரீவரை வழிபாடு பண்ணுங்க. எல்லாரும் படிப்புலயும் சரி ஞானத்திலயும் சரி சிறந்து விலக என்னுடைய வாழ்த்துக்கள். இப்ப இந்த வார பலன் பார்க்க போலாம். மேஷ ராசி நேயர்களே, அழகான பேச்சுவார்த்தையும் கம்பீரமான தோற்றமும் கொண்ட மேஷராசி நேயர்களே, இந்த வாரம் நன்மையான வாரமா அமைய போகுது. இந்த வார தொடக்கமே உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்துல சந்திர பகவான் தொடங்குறாரு. அப்ப தாய் தந்தையருடைய மூதாதையருடைய பரிபூர்ண ஆசிர்வாதத்தோட இந்த வாரம் தொடங்குது. திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சிறப்பா முடியக்கூடிய வாரமா அமைச்சு கொடுக்க போகுது. கண்டிப்பா உங்க ஜாதக ரீதியா ஏதேனும் பரிகாரம் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வாரம் செய்யும் போது அது சங்கல்பம் நிறைவேறும் அப்படின்றதுல எந்த ஐயமும் கிடையாது. சோ இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னா, உங்க ராசிக்கு தனஸ்தானத்துல ராகு பகவான் இருக்காரு. கண்டிப்பா இந்த சந்திர பகவான் மகர ராசியில ஏறும் போது திரிகோணத்துல இந்த தொடர்பு ஏற்படும். சோ அப்ப வந்து உங்களுடைய ஆரோக்கியத்துல கவனம் கண்டிப்பா இருக்கணும். முயற்சிகள் வெற்றியாக போகுது. ஏன்னா இவ்வளவு நாளா முயற்சி ஸ்தானாதிபதி 6ஆம் பாவத்துல பயணிச்சு சில தடைகளையும் சில ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்திருப்பாங்க. இப்ப 7ன்ற கேந்திர ஸ்தானத்துல ஏறுறாரு. அப்ப திருமணமா இருக்கட்டும், முயற்சிகள் எதுவா இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாரமா அமைச்சு கொடுக்க போகுது.
உடல் உபாதையங்கள்ல கண்டிப்பா உணவு கண்டிப்பா உணவுலயும் அதே போல முகத்துல இருக்கக்கூடிய தேவை சில கிரீம்ஸ் அந்த மாதிரி அலர்ஜிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சந்திக்கக்கூடிய வாரமா இருக்கிறதுனால கவனம் கண்டிப்பா தேவை. வெளிநாடு வெளியூர் இது சம்பந்தப்பட்ட பயணங்கள் வெற்றியா மாத்தி கொடுக்கும். ஒரு புதிய ஒப்பந்தம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே போல குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய வாரமா இதை அமைச்சு கொடுக்குதுங்க. எந்த ஒரு புதிய விஷயத்திற்கும் கண்டிப்பா உங்களுடைய எல்லை தெய்வத்தை வழிபாடு செய்யும் போது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 10வது ராசியில சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு. சனி பகவானுடைய அதிதெய்வதைகள்லாம் என்னன்னா காவல் தெய்வங்க. அப்ப நீங்க இருக்கக்கூடிய இடத்துல எல்லை தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பா 100% வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய வண்ணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள். உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 3வது எண். ஸோ இந்த வாரம் நீங்க வழிபட்டு வெற்றியை எடுக்கிறதுக்கான தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காவல் தெய்வமான காளிகாம்பால வழிபாடு பண்றது வீரபத்திரர் காளிகாம்பால். இவங்கள வழிபாடு பண்ணும்போது சகல விதமான நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேர என்னுடைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி நேயர்களே, கம்பீரமான தோற்றமும் கவரக்கூடிய அழகும் கலைமிக்கவர்கள் உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு ராசிநாதன் அஷ்டமத்துல பயணித்தாலும் தனஸ்தானத்தை பாக்குறதுனால சிறு வருமானங்கள் மகிழ்ச்சி கிடைக்க போதுங்க. அதே போல வெளியூர் வெளிநாடு பயணங்கள்ல கவனம் தேவை. தாயாருடைய ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய வாரமா இது இருக்கு. வீண் செலவுகளை குறைச்சிக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்க போது. இந்த வாரம் செலவினங்களும் இருக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய வாரமா இது இருக்குங்க. கலத்தரத்தோடு ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய வாரமா இருக்கு. கண்டிப்பா வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் நாகத்துக்கு நாக தெய்வங்களுக்கு வழிபாடு செய்யும் போது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கோங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய ராசிக்குள்ளதான் கிருத்திகை ரோஹிணி மிருகஷீடம் இருக்கு. ரோஹிணியில பிறந்தவர் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும், கிருஷ்ண பகவான். அந்த கிருஷ்ண பகவான் 5 தலை சர்பத்து மேல நடனமாடிய காட்சி இருக்கு பாத்தீங்களா, அந்த காட்சியை பார்த்துட்டு வந்தாலே உங்க ராசியில இருக்கக்கூடிய ராகுடைய தாக்கங்கள் பிரச்சனைகள் குறைஞ்சிடும். கண்டிப்பா இந்த வாரம் அதை ட்ரை பண்ணுங்க, நல்ல சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு அனுகூலமான வாரமா இது இருக்கு. அதே சமயத்துல உங்களுடைய தொழில் யுக்திகள் அத்தனையும் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்காதீங்க, கொஞ்சம் செல்ஃபிஷா இருங்க. கடன் பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதற்குண்டான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய வாரமா ஏற்படுத்தி கொடுக்க போது புதிய கடன்களை தவிர்க்கிறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு சிறு சிறு தடைகளை சந்திக்கிறதுனால கண்டிப்பா நான் சொன்னபடி கண்ணனை அந்த சர்பத்துல நடனமாடக்கூடிய வழிபாடு பண்ணுங்க. உத்தியோகக்காரர்களுக்கு நன்மையான வாரமா இது இருக்குங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கண்டிப்பு உங்களுடைய ப்ராஜெக்ட் உங்களுடைய வேலைகளை புகழ் பெறக்கூடிய வாரமா இது ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் கண்டிப்பாக ஊதா நிற வண்ணம். இந்த வாரம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 6வது எண். இந்த வாரம் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நாகத்தம்மன், அதாவது சர்பத்தை ஏந்தியக்கூடிய அம்பாள்கள். இவங்களை வழிபாடு பண்ணும்போது வாழ்க்கையில இதுவரைக்கும் பார்த்துட்டு வந்த தேவையில்லாத குழப்பங்கள் தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகி இந்த வாரம் இன்னும் நன்மையை சேர்த்து கொடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி நேயர்களே, அழகான அறிவும் திறமையும் கொண்ட மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரம் எப்படி இருக்கு உங்களுக்கு? நன்மையான வாரமா இருக்குங்க. இந்த வார தொடக்கத்துல உங்க ராசியில மாந்தின்ற பிரேத கிரகம் பயணிக்கிறதுனால கண்டிப்பா இந்த வார தொடக்கத்துல உங்களுடைய மூதாதையரை வழிபாடு பண்ணிட்டு தொடங்கும் போது இந்த பிரேத கிரகத்தினால தடைகள் நிவர்த்தி ஆகும். சரி, அடுத்து உங்க ராசிநாதன் உங்க ராசிக்கு இவ்வளவு நாளா கேந்திரத்துல பயணிச்சுட்டு இருந்தவர் இப்ப திரிகோணத்துல பயணிக்க போறாரு. அதுவும் முயற்சிஸ்தான அதிபதியோடையும் லாபஸ்தான அதிபதியோடையும் பயணிக்கிறாரு. இந்த வாரம் 100% நன்மையான வாரமாவே அமைய போகுது. அதே சமயத்துல ஹெல்த்ல சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக சுவாசம் ஹீட் இந்த ரெண்டு சம்பந்தப்பட்ட உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தலைவலி இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்.
உத்தியோகக்காரர்களுக்கு இந்த வாரம் மிக சிறப்பான வாரமா இருக்கும். அதாவது எப்படி இவ்வளவு நாளா அமைதி காத்துட்டு இருந்த நீங்க கரெக்டா அந்த பாயிண்ட் எடுத்து பேச ஆரம்பிச்ச உடனே உங்களை அதாவது அவமானப்படுத்தணும் இல்ல தடை செய்யணும் நினைக்கிறவங்க கூட வாயை மூடிட்டு போயிடுவாங்க. இந்த வாரம் அவ்வளவு சிறப்பான வாரமா இருக்கு. திருமணம் கை கூடக்கூடிய வாரமா இது இருக்கு. திருமண வாழ்க்கையில வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. கண்டிப்பா மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்க, இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அஷ்டமஸ்தானத்துல சனி பகவானும் குரு பகவானும் பயணிக்கிறதுனால புதிய ஒப்பந்தங்களை பார்த்து செயல்படுவது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ஸ்தான அதிபதி அஷ்டமத்துல பயணித்து தனஸ்தானத்தை பாக்குறதுனால தொழில வருமானங்கள்ல பிரச்சனை கிடையாது. ஆனா வேலை நடக்கிறதுல சில சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால கண்டிப்பா கவனமா வேலையாட்களை ஹேண்டில் பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு சிறு வருமானங்கள் சிறப்பாகவும் அதே சமயத்துல ஒப்பந்தங்களை சரிபார்க்கக்கூடிய வாரமாகவும் இது அமைச்சு கொடுக்குது. இந்த காலகட்டத்துல நாடு விட்டு நாடு செல்லணும், அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சோ கூட்டு வியாபாரத்துல கண்டிப்பா கவனம் இருக்கணும். அதே சமயத்துல லாபஸ்தான அதிபதி உங்க ஜாதகத்துல உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல பயணிச்சு பாக்குறதுனால லாபங்கள் சிறப்பா இருக்க போது விரயங்களை கொஞ்சம் கண்டிச்சு எழுதி வச்சு செலவு பண்ணீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். சோ இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்ட வண்ணத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது சிவப்பு நிறம். உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 9. நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் பாலாம்பிகை. இவங்களை வழிபாடு பண்ணும்போது இந்த வாரம் நன்மைகளும் உங்களுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த வாரம் சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். கடகராசி நேயர்களே, அன்பார்ந்த உள்ளமும் எந்த ஒரு விஷயத்தையும் அமைதியாக கேட்டு அதுக்கேற்றபடி பதில் கூறக்கூடிய தன்மை கொண்டவர்கள் கடகராசி நேயர்களே, இந்த வாரம் ஆனந்தமான வாரமா இருக்கு. உங்க ராசிக்கு ராசிநாதன் 6 இடத்துல பயணிக்கக்கூடிய வார தொடக்கமா இருக்கிறதுனால இந்த வாரம் மறைமுக பிரச்சனைகள் மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் நீங்கக்கூடிய வாரமா அமைச்சு கொடுக்க போகுது. ஸோ சந்திரனும் சுக்கரனும் சேர்க்கை பெற்று குரு வீட்டுல பயணிக்கிறதுனால பொருளாதாரமும் சரி மகிழ்ச்சியும் சரி அதிகரிக்கக்கூடிய வாரமா இருக்கு. ஸோ இந்த வாரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா 13 தேதிக்கு மேல சந்திராஷ்டமம் தொடங்கினாலும் அம்பால வழிபாடு பண்ணும்போது சந்திராஷ்டமத்தோட வீரியம் குறையிறதும் கண்கூடா பார்க்கலாம். தனஸ்தானாதிபதி கேந்திரத்திலையும் முயற்சி ஸ்தானாதிபதி கேந்திரத்திலையும் அதே சமயத்துல தொழில் ஸ்தானாதிபதியும் கேந்திரத்துல இருக்கிறது ஒரு மாபெரும் கூட்டணி அமைக்கக்கூடிய வாரமா இது அமைச்சு கொடுக்க போகுது. தொழில இதுவரைக்கும் சம்பாதிக்க முடியல, ஒரு பேர் எடுக்க முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் அதற்கான பாதையை இந்த வாரம் தொடங்கி தரப்போகுது. நன்மதிப்பு மிக்க வாரமா இது இருக்கிறதுனால கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகளை கேர்லெஸ்ஸா விடாம அதை துணிஞ்சு எடுத்து செய்யும் போது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க. அதே போல புதிய நட்பா இருக்கட்டும் புதிய பந்தங்களா இருக்கட்டும் ஏதேனும் ஒரு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களா பேச வந்தாங்கன்னா உங்க ஜாதகத்தை கண்டிப்பா ஆய்வு செஞ்சதுக்கு பிறகு அதை தொடங்குறது சிறப்பு ஏற்படும். ஏன்னா லாபஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை ஆசை காத்தி கூப்பிடறதும் நடைபெறும். அதனால கொஞ்சம் கவனம் தேவை. சோ இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னாக்கா சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு நன்மையான வாரமா இது இருக்கு. கூட்டு தொழில் செய்யறவங்க சற்று நிதானத்தோட செயல்பட்டீங்கனாக்கா நீங்க போட்ட முதலீட தாராளமா லாபத்தோட எடுக்க முடியும். கொஞ்சம் அதாவது கோபத்தை விட படபடப்பு வேகத்தை குறைச்சிக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சரி, உத்தியோகக்காரர்களுக்கு அருமையான வாரமா இது இருக்கு. உங்களுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய வாரமா இது இருக்குங்க. வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாரமா இது இருக்கு. கண்டிப்பாக இந்த வாரம் வந்து குழந்தை முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய திருஆவடுதுறையில இருக்கக்கூடிய முருகரை வழிபாடு பண்ணும்போது பிள்ளைகளாலும் சரி குடும்பத்திலயும் சரி சின்ன சின்ன பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகுறத கண்கூடா பார்க்கலாம். சோ இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். இந்த வாரம் உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை நல்ல மதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா
அபிராமி அம்பாளுங்க. அபிராமி அம்பாலை வழிபாடு பண்ணுங்க. அபிராமி அந்தாரியில உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ அதோட பாடல்கள் எல்லாம் இருக்கு. அதுல இந்த வாரம் ஒரு சங்கல்பத்தை எடுத்து தீபமேத்தி அந்த பாடலை பாடுங்க. இந்த வாரம் மகிழ்ச்சியும் வருமானமும் உயரத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசி நேயர்களே, கம்பீரமான தோற்றமும் தலைமை பண்புக்கு உண்டான ராசியே சிம்ம ராசி தான். எந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் இவங்க கையில கொடுத்துட்டீங்கன்னா அதை சிறப்பா பண்ணி கொடுக்குறவங்க சிம்ம ராசி நேயர்கள். இந்த வாரம் சிம்ம ராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சியான வாரமா ஏற்படுத்தி கொடுக்க போகுது. எப்படி மகிழ்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சுக்கரன் சந்திரன் இணைஞ்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த வாரம் ஒரு பெண் தெய்வத்தை எடுத்து வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா உங்க வீட்லயே ஒரு பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு இருப்பீங்க. அது இந்த வாரம் பண்ணும்போது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க. இந்த வாரம் தனஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்துல உங்க ராசிநாதனோட சேர்ந்திருக்காரு. ஒரு ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமான வாரம்னே இது சொல்லலாம். ஆறாம் இடத்துல சனி இருக்கு. எப்படி இது பிரச்சனைகள் இருக்காது அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறீங்க தெரியுது. ஆனா இந்த வாரம் மிக மகிழ்ச்சியும் உங்களோட முன்னேற்றத்துக்காக அடியெடுத்து வைக்கக்கூடிய வாரமா இது இருக்கு. ஸோ தனத்திற்காக எடுக்கக்கூடிய முயற்சி, தனத்திற்காகனா நிரந்தர வருமானத்திற்காக எடுக்கக்கூடிய முயற்சி சிறப்பா இருக்க போகுது. ஒரு சிலர் வீட்டு வாடகை சரியா வராம மன கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான காலமா இந்த வாரம் அமைச்சு கொடுக்க போகுது. குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய வாரமா இருக்கு. அதுலயும் மூத்த குழந்தையுடைய ஆரோக்கியத்துல அக்கறை காட்டணும். தேவையில்லாத மருத்துவ செலவை ஏற்படுத்தி கொடுக்கும். விளையாடும் போதும் சரி, ஒரு இடத்துல இருக்காங்கன்னா கூட ஒரு ஆள் இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. தாயார் வழியில நற்செய்திகளும், அதே சமயத்துல சிம்மராசி நேயர்களுக்கு என்ன சொல்ற சுவாசம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், ஹார்ட்டுக்கு போகக்கூடிய டியூப்ஸ், இதுல இருக்கக்கூடிய ரத்த ஓட்டமா இருக்கட்டும், அதுல எல்லாம் கொஞ்சம் கவனமும் அதற்கேற்ற உணவுகளும் எடுத்துக்கிறது இன்னும் சிறப்பா இருக்கும். உத்தியோகத்துல உழைப்ப அதிகமா செலுத்தக்கூடிய நீங்க இந்த வாரம் ரிலாக்ஸா இருக்கக்கூடிய வாரமா இது இருக்கு. வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சியாகவும் பயணங்களும் அதிகரிக்கக்கூடிய வாரமா இது இருக்குங்க. கூட்டு வியாபாரத்துல சிறப்பான வாரமா இது இருந்தாலும் கூட்டாளியோட கொஞ்சம் அனுசரிச்சு போறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. தொழில் ஸ்தானத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கனால தொழில் ஸ்தானத்துல ஒரு நாகசாந்தி செஞ்சுக்கிறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லையா, சங்கரன் கோயில் போனீங்கன்னா புத்து மண்ணே அங்க பிரசாதமா தராங்க. அந்த மண்ணை வந்து ஒரு பட்டு துணியில கட்டி உங்களோட தொழில் ஸ்தானத்துல வச்சிட்டீங்கன்னா இப்ப நடைபெறக்கூடிய ராகுவால இருக்கக்கூடிய பாதிப்பு, இல்ல யாருக்கெல்லாம் சிம்ம ராசியில ராகு தசை நடக்குதோ இந்த பாதிப்புகள் எல்லாம் குறைஞ்சிடும். கண் கூட அது ரிசல்ட் தெரியுங்க. சரி, லாபஸ்தான அதிபதி தன்னுடைய ராசிக்கு ஐந்தாவது ராசியில பயணிக்கிறது சிறப்பான லாபங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த காலகட்டத்துல கோபத்தையும் கொஞ்சம் அதிகப்படியான வேகத்தையும் குறைச்சிக்கிறது இன்னும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் வண்ணத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வெண்மை நிற வண்ணம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 2. நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமயபுர மாரியம்மன். இவங்களை வழிபாடு பண்ணும்போது மிக சிறப்பான ஆற்றலையும் ஒரு தைரியத்தையும் ஒரு போல்ட்னஸையும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் பொருளாதாரத்துல உயர்வை ஏற்படுத்தி கொடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள். கன்னிராசி நேயர்களே, இனிமையான பேச்சும் பயணங்களை அதிகமா விரும்பக்கூடிய கன்னிராசி நேயர்களே, உங்க ராசிநாதன் தனராசிக்கு பயணிச்சிட்டாரு. நாளில் திக்பலம் பெற்று 2 கிரகத்தோட இந்த வாரம் தொடங்குது. ரொம்ப சிறப்பான வாரமா இது இருக்கு. கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்துடைய பரிபூரண அருள் இருக்கு. பரிபூரண அருள் ஃபுல்லாவே இருக்குங்க, ஏன்னா 5ஆம் அதிபதி ஆட்சியாவே இருக்காரு சனி பகவான். சரி, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது பாத்தீங்கன்னா, புதிய முயற்சிகளில் கவனம் தேவை. அதே போல நாடு விட்டு நாடு செல்லணும், வெளிநாட்டு வர்த்தகம், இதெல்லாம் சிறப்பா இருக்கக்கூடிய வாரமா இருக்கு. கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை அக்கறை காட்ட வேண்டிய வாரமா இது இருக்கு. வாழ்க்கை துணையோட கொஞ்சம் அமைதியா போறது இன்னும் கொஞ்சம் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த தொழில முன்னேற்றங்கள் இருந்தாலும் தொழிலை புதுப்பிக்கத்துக்கான எண்ணங்கள் மேலோங்கக்கூடிய வாரமா இது இருக்கு. கூட்டு வியாபாரத்துல கண்டிப்பாக கொஞ்சம் கண்டிப்பா கொண்டு வர்றது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகக்காரர்களுக்கு சிறப்பான வாரமாக இருந்தாலும் பயணங்களில் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய வாரமா இருக்கு. 2வது வந்து பாத்தீங்கன்னா, இந்த கன்னிராசி நேயர்களுக்கு புதன் பகவான் வந்து செவ்வாயுடைய சாரத்துல பயணிக்கிறதுனால
கண்டிப்பா வாகனங்கள்ல போகும்போது கவனமும் வாகனத்துக்கு பழுது பார்க்கக்கூடிய செலவுகளும் ஏற்படுத்தி கொடுக்க போறாரு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுப்போங்க. இந்த வாரம் வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சியான அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுத்தாலும் கொஞ்சம் அமைதி காப்பது விட்டு கொடுத்து போறது ரொம்ப சிறப்பு. குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேல்வாங்க போது ரெண்டாவது குழந்தையுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுகிறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க. ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படுத்தி கொடுக்கறனால கவனம் வேணும். இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்ட வண்ணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக சிவப்பு வண்ணம் இந்த வாரம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆறாவது எண் இந்த வாரம் உங்களுக்காக வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக மகாலட்சுமியை வழிபாடு பண்றது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்படிப்பட்ட மகாலட்சுமின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட லட்சுமி வந்து பெருமாளோட நின்ற கோலத்துல இருக்கக்கூடிய மகாலட்சுமியை வழிபாடு பண்றது இந்த வாரம் செல்வ செழிப்பும் ஆரோக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள். துளாராசி நேயர்களே, இந்த வாரம் சிறப்பான வாரமா இருக்க போகுது. துளாராசி நேயர்களுக்கு உங்க ராசிநாதன் முயற்சி ஸ்தானத்துல பயணிக்கிறாரு. தொழில் ஸ்தான அதிபதியும் சேர்ந்து பயணித்து இந்த வாரம் தொடங்குறதுனால தொழில புதிது புதிதான மாற்றங்களும் அதற்கான எண்ணங்களும் மேலோங்க போகுது. புதிய யுக்தி மூலியமா இந்த வாரம் தொழில ஒரு நிரந்தர வருமானத்திற்கான ஒரு செயலை நிர்வாகிக்க போறீங்க. அதே சமயத்துல கூட்டு தொழில் செய்யறவங்க உங்க நிர்வாகத்துல உள்ளவங்களை கொஞ்சம் கண்டித்து என்ன விஷயம்ன்றத நீங்க போய் உட்கார்ந்து கணக்கு வழக்கு பாத்தீங்கன்னா சிறப்பு. துளாராசி நேயர்கள் எப்படிப்பட்டவங்க பாத்தீங்கன்னாக்கா எல்லா விஷயத்திலும் கரெக்டா இருப்பாங்க. ஆனா ஒருத்தரை நம்பிட்டீங்கன்னா அவங்கள நம்பி எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டு லாஸ் ஆனாலும் சரி லாபம் வந்தாலும் சரி அமைதியா உட்காருங்க. அதை மட்டும் பண்ணாதீங்க. உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையாவே இதை எடுத்துக்கோங்க. இந்த வாரம் உங்களுடைய கூட்டு தொழில மிகுந்த கவனத்துடன் கண்டிப்புடன் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே போலத்துல முயற்சி ஸ்தானத்துல சுக்கர பகவான் பயணிக்கிறது இளைய சகோதரி மூலியமா ஒரு நல்ல செய்தியும் ஒரு புதிய வாய்ப்பும் தேடி வரப்போகுது. உங்களுடைய கம்யூனிகேஷன்ல பேர் புகழ் பெறக்கூடிய வாரமா இது அமைச்சு கொடுக்குதுங்க. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பை ஏற்படும். பயணங்கள்ல சிறுதூர பயணங்கள் மகிழ்ச்சியாகவும் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் கவனம் தேவை. சரி, உத்தியோகக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது? உத்தியோகக்காரர்களுக்கு நன்மையான வாரமா இது இருக்க போகுது. உங்களோட வேலையை மட்டும் நீங்க பாத்தீங்கனாலே சிறப்பா இருக்கும். ஹெல்பிங் மைண்டோட போய் செய்யும் போது பாத்தீங்கன்னாக்கா அவங்க ஃப்ரீயா ஆயிடுறாங்க, நீங்க உழைப்பு ஜாஸ்தியாகி உங்களோட ஹெல்த்துக்கு எடுத்துக்கிறீங்க, டென்ஷனை ஏத்துக்கிறீங்க. ஸோ கொஞ்ச காலத்துக்கு இந்த வாரத்துக்கு கொஞ்சம் சுயநலமா இருக்கிறது நல்லதுதான். சரிங்களா, உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்றது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போது. கண்டிப்பாக உங்ககிட்ட ஏதோ நேர்த்தி கடன்கள் இருக்கு, வீட்டில் அது என்னன்னு கேட்டு அந்த நேர்த்தி கடனை இந்த வாரம் செஞ்சிருங்க, இன்னும் சிறப்பு அம்சமா இருக்க போதுங்க. குழந்தைகள் ஆரோக்கியமா இருக்காங்க, குழந்தைகளுடைய படிப்புல கொஞ்சம் கவனிக்கிறது சிறப்பா இருக்கும். ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஜீர்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பா அதுக்கான மருத்துவரோ இல்லை அதுக்கான உணவுகளோ சரிபார்த்து கொடுக்கறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க. இந்த வாரம் துளாராசி நேயர்களுக்கு உணவு சொல்லக்கூடிய ஸ்தானத்துல கேது பகவான் இருக்கிறதுனால தேவையில்லாத அவுட் சைட் ஃபுட்ஸை தவிர்க்கிறது சிறப்புங்க. இல்லைன்னா தொண்டை குழையில இருக்கக்கூடிய பாதிப்புகளை சந்திக்கிறத கண்கூடா பார்க்கலாம். சரி, இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்ட வண்ணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நீல வண்ணம். அதிர்ஷ்ட எண் 8. உங்களுக்கான தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை வீரரை வழிபாடு பண்ணுங்க. இந்த வாரம் தைரியத்தோட செயல்படி வெற்றிகரமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி நேயர்களே, நிறைய சயின்டிஸ்டா இருக்கட்டும், நிறைய ஆய்வாளர்கள் எல்லாம் பிறந்தது விருச்சிக ராசி, இல்லைன்னா விருச்சிக லக்னம், இல்லைன்னா விருச்சிகத்துல லக்னாதிபதி இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவான மனப்பான்மையோட கொண்டவங்க. சில பேர் சொல்லுவாங்க காலபுஷனுக்கு 8வது ராசி, மறைமுக ராசி, இவங்கெல்லாம் இப்படிதான் சிலதா, அதெல்லாம் காதல வாங்கிக்காதீங்க. உங்களோட டேலண்ட் நிறைய சிபிஐங்க இவங்கெல்லாம் வந்து விருச்சிக ராசிக்குள்ளதான் இருப்பாங்க. அதாவது இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? மகிழ்ச்சியான வாரமா இருக்க போகுது. ஆனா ராசியில கேது பகவான் பயணிக்கிறாரு, அதுவும் குருவோட நட்சத்திரத்தை நோக்கி போறதுனால புதிய கடன்கள் மீது கவனம் செலுத்தாமல் இருக்கிறது சிறப்பு. அதே போல 7ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி சுக்கர பகவான் உங்களுக்கு தனஸ்தானத்துல பயணிக்கிறாரு.
கண்டிப்பாக வருமானத்துல கவனமும் சேமிப்பு அப்படிங்கறது சிறப்பு. பூர்வீக வழியில ஒரு பெரிய தொகை வரத்துக்கான வாய்ப்பு இந்த வாரத்துல இருக்கிறனால அந்த பணத்தை டெபாசிட்டோ எடுக்க முடியாதபடி போட்டு வச்சிட்டீங்கன்னா அடுத்த 2.5 வருஷம் கழிச்சு இந்த பணம் உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. வீண் செலவுகளை தவிர்க்கிறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்துல ஒரு சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருக்கிறவங்க கண்டிப்பா மருத்துவரை போய் பாருங்க. தேவையில்லாம கேர்லெஸ்ஸா விட்டுறாதீங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. சரி, தொழில் ஸ்தானத்துல இருக்கிறவங்க மத்தியமமா பயணிக்கிறது சிறப்பு ஏற்படும். புதிய முதலீட கம்மியா போடுறது இன்னும் சிறப்பு ஏற்படும். ஏன்னா தொழில் ஸ்தான அதிபதி உங்க ராசிக்கு 12ல இருக்காரு, லாபஸ்தான அதிபதியும் 12ல இருக்காரு. அதனால கூட்டு தொழிலா இருக்கட்டும், சொந்த தொழிலா இருக்கட்டும், கொஞ்சம் நிதானித்து பயணிக்கிறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய வாரமா இது இருக்கு. குழந்தைகளால நற்பெயரும், அதுலயும் சில பேர் குழந்தைகள் வந்து உங்களுக்கு ஏதாவது வருமானம் தந்து உதவணும்னா அந்த சம்பந்தப்பட்ட மகிழ்ச்சிகளும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாரமா இது இருக்கு. வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய தருணத்தை ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரத்தோட தொடக்கத்துல 8ஆம் அதிபதி 2ல இருக்கிறதுனால லிமிட்டா தேவை இருந்தா பேசுறது சிறப்பு, இல்லைனா மௌனமா இருக்கிறது இன்னும் நன்மைங்க. சரி, இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீல வண்ணம். இந்த வாரம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 9வது எண். இந்த வாரம் உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் திருப்பதி ஏழுமலையார். இவங்களை வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய விரயங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. இந்த வாரம் மகிழ்ச்சியாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி நேயர்களே, நிதானமாக யோசிக்கும் திறமை கொண்டவர்கள், எந்த ஒரு விஷயத்த பேசுறதுக்கும் தயங்காதவர்கள், ஒரு டவுட்னு வந்துச்சுன்னா அதை கிளியர் பண்றதுல இவங்களை விட வல்லுநர்கள் யாரும் கிடையாது. சரி, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? இந்த வார தொடக்கமே உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தான அதிபதி பயணிக்கிறாருங்க. சுக்கர பகவான் உங்க ராசிக்குள்ள இறங்கிட்டாரு. லாபங்கள், மகிழ்ச்சிகள், மூத்த சகோதரனுடைய அனுகூலம் இதெல்லாம் கிடைக்க போகுது. முக்கியமான நபர்களிடம் கேட்ட உதவியும் கிடைக்கக்கூடிய வாரமா இது அமைச்சு கொடுக்க போகுது. வாக்கு ஸ்தானத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்தாலும் வாக்கில் நிதானம் மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதாரத்துக்காக ஓடிக்கொண்டிருந்தவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய காலமா இந்த வாரம் அமையுதுங்க. முயற்சிகள் கண்டிப்பா கடுமையா இருக்க போகுது. ஆனாலும் இந்த வாரம் முயற்சிகள் எளிமையா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சரி, தாயாருடைய ஆரோக்கியம் மேன்மையடைய போகுது. சொத்து பராமரிப்புல கொஞ்சம் கவனம் காட்டுறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேன்மையடையக்கூடிய வாரமா இருக்கு. சில குழந்தைகள் கொஞ்சம் பிடிவாதம் அதிகமா இருக்கிறனால அதை கொஞ்சம் கவனிக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. வயிறு சம்பந்தப்பட்ட உபசங்கள், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மேல் வயிறு இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறனால இந்த வாரம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பா இருக்கும். வாழ்க்கை துணையோட லாபகரமான விஷயங்களா இருந்தாலும் பேச்சில் நிதானமும் சிறுதூர பயணங்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க. திருமண பேச்சுவார்த்தைகளும் வீட்டில் தொடங்கக்கூடிய காலமா இது ஏற்படுத்தி கொடுக்க போகுது. தந்தையார் மீது இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கக்கூடிய வாரமா இது இருக்கு. மூத்த சகோதரர் மூலியமா லாபம் கிடைக்க போகுது. லாபஸ்தான அதிபதி உங்க ராசியில இருக்கிறனால இன்னும் கொஞ்சம் பொலிவு பெற்று அழகா இருக்க போறீங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்றதன் மூலிமா இன்னும் சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்பாள் கோவில்களுக்கு சென்று தீபம் ஏற்றுறதன் மூலிமா பல விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தடைகள் இன்னல்கள் விலகிடுங்க. இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் ஊதா நிற வண்ணம் அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 5ஆம் எண். இந்த வாரம் உங்களுக்கான தெய்வம், வழிபட்டு வெற்றி பெறக்கூடிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டீஸ்வர துர்கை. இந்த துர்கையை போய் வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக பட்டீஸ்வர துர்கை, இப்ப லாக்டவுன் போக முடியல அந்த மாதிரி பேசக்கூடியவங்க போன்ல பாருங்க. இல்லையா, வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவாலயங்கள்ல 2 வகையான துர்கை இருக்கு. தாமரை மேல நிக்கிறவங்க வந்து செவ்வாய் ஆதிக்கம் நிறைந்த துர்கை. எரும மாடு மேல சங்கு சக்கரம் சக்கரத்தோட நிற்கக்கூடியவதா விஷ்ணு துர்கை. இந்த துர்கையை போய் நீங்க வழிபாடு பண்ணும்போது பல இன்னல்கள்லேருந்து வெளியில வந்து
உங்களுடைய வாழ்க்கையுடைய முறை மாற்றமும் வெற்றியும் ஏற்படுத்தி கொடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள். மகர ராசி நேயர்களே, உடல்ல வலிமையும் மனதுல தைரியமும் கொண்ட மகர ராசி நேயர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? தேவையில்லாத சில பிரச்சனைகள் இருந்து சுலபமா வெளியில வரத்துக்குரிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தடைகள் உடையக்கூடிய வாரமா இதை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இந்த வாரம் 12வது ராசியில சந்திர பகவானுடைய பயணத்துல தொடங்குறதுனால எந்த ஒரு பயணமா இருந்தாலும் அது அந்த விஷயம் வந்து ஊர்ஜினப்படுத்திட்டு சென்றா சிறப்பா இருக்கும். இல்லைனா தேவையில்லாத அலைச்சல்களை சந்திக்கக்கூடிய வாரமா இருக்கும். தனம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், குடும்ப உறுப்பினர்களோடு ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் இதெல்லாம் நீங்கக்கூடிய வாரமா இது இருக்கு. தாயாரோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இளைய சகோதரம் சகோதரியுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கக்கூடிய வாரமா இது இருக்கு. 5வது ராசியில ராகு பகவான் அமர்ந்திருக்கிறது. இதே ஜாதகத்துல 5ல ராகுன்னா என்ன சொல்லுவாங்க, நாகதோஷம் இருக்கு, நாகசாந்தி தேங்கன்னுவாங்க. ஆனா உங்க ராசியில ராசிநாதன் ஆட்சி பெற்று 5ல ராகு இருக்கிறனால இந்த காலகட்டத்துல இந்த வாரத்துல சதய நட்சத்திரம், அதாவது 13ஆம் தேதி வருது, அன்னைக்கு போய் புத்து மண் இருக்கக்கூடிய, புத்து தெய்வம் இருக்கக்கூடிய, நாக தெய்வம் இருக்கக்கூடிய இடத்துல போய் ஒரு தீபம் ஏற்றி அர்ச்சனை செஞ்சீங்கன்னா உங்க வம்சாவளியிலே இருக்கக்கூடிய நாக பிரச்சனைகள் நீங்கிடும். அந்த சங்கல்பம் அந்த வாரத்துல வர்றதுனால கண்டிப்பா இது பண்ணுங்க. சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு அனுகூலமான வாரமா இது இருக்கு. ஏன்னா 10வது ராசியில ரெண்டு கிரகம் திக்பலமா உட்கார்ந்துருக்காங்க. கண்டிப்பா தொழில உங்களோட முயற்சி வெற்றி பெறுவீங்க. எவ்வளவு இன்னல்கள் இருந்தாலும் அந்த இன்னல்களை காது கொடுத்து கேட்காம உங்களுடைய வெற்றிக்கு நீங்க பயணிச்சீங்கன்னா இந்த வாரம் நல்ல சிறப்பான லாபத்தை எடுக்கக்கூடிய வாரமா இது இருக்கும். வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாரமா இது இருக்கு. திருமணம் பேச்சுவார்த்தைகள் சுப மங்களத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நாடு விட்டு நாடு பயணம் இந்த மாதிரி விஷயங்கள்ல கண்டிப்பாக எச்சரிக்கையுடன் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் உங்களுக்கு குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டிய வாரமா இது இருக்கு. உங்களுடைய முயற்சி விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பா. சோ இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட வண்ணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா கருநீல வண்ணம் அதிர்ஷ்ட எண் 8. இந்த வாரம் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் பச்சை அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய 7 முனீஸ்வரர்கள், சப்த முனீஸ்வரர்களுடைய அடங்கமான பச்சை அம்மனை வழிபாடு பண்றது மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் மகிழ்ச்சியான வாரமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். கும்பராசி நேயர்களே, நிறை கூடம் தழும்பாதது போல உங்களுடைய அனுபவங்களை வெளிக்காட்டாம இருக்கிறீங்க. அதை வெளிக்காட்டினீங்கன்னா இந்த உலகத்திலே சரி, நீங்க இருக்கக்கூடிய சபையிலேயும் சரி, நீங்க தான் வல்லுனர். அப்ப உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட வேண்டிய வாரமா இது அமையுது. சோ இப்ப உங்க ராசிநாதன் 12ல பயணிச்சாலும் இந்த வார தொடக்கம் அப்படிங்கிறது உங்க ராசிக்கு லாபஸ்தானத்திலிருந்து தொடங்குறதுனால சிறு வருமானங்கள் இதெல்லாம் மகிழ்ச்சி தரக்கூடிய வாரமா இது ஏற்படுத்தி கொடுக்க போகுது. வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசித்து செயல்படுவது சிறப்பா இருக்கும். தொழிலுக்காக மேற்கொண்டு கடன் வாங்கும் போது அந்த தொழில் சிறப்பா இருக்கா, அதை வச்சு நடத்தலாமா அப்படிங்கிறத உங்க ஜாதகத்தை சரிபார்த்துட்டு தொடங்குனீங்கன்னா சிறப்பா இருக்கும். மேலும் கடனை ஏத்தாதீங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா வீட்டுல வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்துல அவங்களுடைய ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுறது இன்னும் சிறப்பா இருக்கும். கேர்லெஸ்ஸா இருக்காதிங்க. தந்தையாருடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கி மகிழ்ச்சி ஏற்பட போது தந்தை மூலமாக வருமானங்களும் தந்தை மூலமாக அனுகூலமும் கிடைக்கக்கூடிய வாரமா இது இருக்கு. தாயாருடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது சிறப்பா இருக்குங்க. குழந்தைகள் வழியில நற்பெயர்களும் குழந்தைகளால் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய வாரமா இது இருக்கு. உத்தியோகக்காரர்கள் கண்டிப்பாக இந்த வாரம் மத்தியம பலனா இருக்கிறதுனால நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னாக்கா உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்பும் ஒரு சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்பும் இருக்கிறவங்க அதுக்குண்டான மருத்துவரை பாக்குறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க. நட்பு வழியில நற்செய்திகளும் அதே சமயத்துல வாழ்க்கை துணை வழியில
ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னு முடிவெடுத்தீங்கன்னா ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த வாரம் புதிய முடிவுகளுக்கு கண்டிப்பா உங்க ஜாதகத்தை பார்த்து ஆலோசனை பண்ணிட்டு தொடங்குறது சிறப்பா இருக்க போதுங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பா இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் என்ன ஆற்றலையும் தரக்கூடிய வண்ணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஆரஞ்சு நிற வண்ணம். இந்த வாரம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 1. இந்த வாரம் உங்களுக்கான வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக திருநெல்வேலியில இருக்கக்கூடிய காந்திமதி அம்மன். இந்த அம்பாவை நீங்க வழிபாடு செய்யும் போது பல மடங்கு மாற்றங்களை கண்டிப்பீங்க. இந்த வாரம் மகிழ்ச்சியாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். மீனராசி நேயர்களே, தைரியமாகவும் துணிச்சலாகவும் செயல்படக்கூடிய மீனராசி நேயர்கள், எப்போதும் ஆக்டிவா இருக்கிறவங்கன்னா மீனராசி நேயர்கள். இப்ப உங்க ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியான வாரமா இது இருக்குங்க. வாக்குறுதியில கொஞ்சம் கவனம் வேணும். அதே சமயத்துல இளைய சகோதரனுடைய ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறது சிறப்பா இருக்கும். பிள்ளைகள் வழியில நற்பெயர்கள் கிடைக்க போது இந்த வாரம் மொத்தத்துல மகிழ்ச்சியான வாரமா இது இருக்கு. சொந்த தொழிலும் இருக்கட்டும் கூட்டு தொழிலும் இருக்கட்டும் கொஞ்சம் மத்தியமமா செயல்படுத்துறது சிறப்பா இருக்கும். எந்த ஒரு இடத்துலயும் உங்களுடைய வேலையை நீங்க தான் செய்யணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒருத்தரிடம் மாற்றி கொடுக்கக்கூடிய சூழல் இந்த வாரம் ஏற்படுறது, அது செய்யாதீங்க. அது வந்து கவனமா இருக்கிறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளியூர் பயணங்கள் மகிழ்ச்சி அளிக்க போது அதுலயும் தெய்வம் ஆன்மீகம் யாத்திரைகள் இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க. இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னாக்கா 10வது ராசியில சுக்கர பகவானும் 5ஆம் அதிபதியும் சேர்ந்து பயணிக்கிறதுனால விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வாரமா இது இருக்கு. ஒரு சிலருக்கு பாதம் பித்த வெடிப்பு, பாதத்துல இருக்கக்கூடிய நரம்பு பாதிப்பு இருக்கிறவங்க அதை மருத்துவரை பார்க்கறது சிறப்பா இருக்கும். சாதாரண விஷயம் தானே அப்படின்னு கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. இதுவே பெரிய பிரச்சனையாவும் மாத்தி கொடுக்கறதுனால கொஞ்சம் கவனம் வேணும். குழந்தைகளுடைய படிப்பு, ஒரு சில குழந்தைகள் வந்து படிப்புல அக்கறை இல்லாம இருக்காங்க. அதுக்குண்டான டியூஷன்ஸோ இல்ல நீங்களே உட்கார்ந்து சொல்லித்தரதோ இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க. தந்தையார் வழியில ஏற்பட்ட மன கசப்புகள் நீங்கக்கூடிய வாரமா இது இருக்கு. திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் ஜாதக ரீதியான பொருத்தத்தை பார்த்துட்டு செயல்படுறது சிறப்பா இருக்கும். காலதாமத திருமண தடையில இருக்கிறவங்க கண்டிப்பாக பெண் தெய்வத்தை வழிபாடு பண்றது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சரி, இந்த வாரம் உத்தியோகக்காரர்களுக்கு நற்பெயர்கள் உண்டு. அதே சமயத்துல உங்களோட உத்தியோகத்துல கொடுக்கப்பட்ட டாக்குமெண்ட்ஸா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் பாதுகாப்பா வைக்கிறது இன்னும் சிறப்பா இருக்கும். இல்லைன்னா அதை எங்கேயாவது கேர்லெஸ்ஸா வச்சுட்டு தேடக்கூடிய சூழலும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்ட வண்ணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்மை நிற வர்ணம். அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண். இந்த வாரம் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் பாத்தீங்கன்னாக்கா திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்லக்கூடிய 5 வயசு குழந்தை. உட்கார்ந்து தீபம் ஏற்றி கூப்பிட்டீங்கன்னா உடனே ஓடி வந்து உங்களுக்கு பக்கமாக இருப்பாங்க. இந்த வாரம் மகிழ்ச்சியும் கொஞ்சம் எச்சரிக்கையும் இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. சரி, இந்த வார பலன்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒரு சிலருக்கு நன்மையான செய்திகள் இருக்கும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வு கொடுத்துருக்கோம், ஒரு சிலருக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணா அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்ன்றதும் கொடுத்துருக்கேன். அப்ப இது எல்லாமே வந்து நான் எப்பவுமே உங்களுக்கு எண்ட்ல சொல்ற மாதிரி தான், இது எல்லாமே பொது பலன். ஸோ பொது பலன்லேயே உங்களுக்கு இவ்வளோ நற்பலன்கள் ஏற்படும் போது உங்கள் ஜாதக ரீதியான சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை ஜாதகத்தில் உங்களுக்கு ஏதேனும் புதிய விஷயங்கள் இருக்கா, இப்போ நடக்கிற தசாபுத்தி எப்படி இருக்கு, அந்த மாதிரி கேள்விகளாக இருந்தாலும் சரி, குலதெய்வம் தெரியல அப்படின்னு இருக்கிறவங்களும் சரி, கண்டிப்பாக என்னை அணுகலாம். ஓம் சரவண பவ அஸ்ட்ராலஜி அண்ட் தாந்திரிக் ரிசர்ச் சென்டர் என்னுடைய நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கேட்டுக்கலாங்க. மேலும் உங்களுக்கு ஜோதிட ரீதியாகவும் வார பலன்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவரும் மகிழ்ச்சியும் ஒற்றுமையோட குடும்ப ஒற்றுமையோட செல்வ செழிப்போட வாழ என்னுடைய வாழ்க வளமுடன். நன்றி.